ஆதாம் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் டாக்டர் அகில் ஷர்மிளா, நேச்சுரோபதி அண்ட் யோகா டாக்டர். அலோபதியை தவிர வேறு எதில் எந்த ட்ரீட்மெண்ட் மெடிசின் சிஸ்டமில் வந்து கொரோனாவை குணப்படுத்துறதுக்கான மருந்து இருக்குது அப்படின்னு, குணப்படுத்துறதுக்கான எந்த மருந்தும் இன்னும் இது வரைக்கும் எதுலையும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அதை வராமல் தடுத்துக்கிறதுக்கான வழிமுறைகள் நம்மகிட்ட இருக்குது. அது சித்தாலேயாகட்டும், இல்லை ஆயுர்வேதாலேயாகட்டும், இல்லை ஹோமியோபதியிலேயாகட்டும், இல்லை யுனானிலேயாகட்டும், அவங்கவுங்க சிஸ்டமில் அந்தந்த சில நேச்சுரல் ஹெர்பல் மெடிசின்ஸ் இருக்குது. அது எதுக்காகனா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கி உடலுக்கு நோய் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு வழியாக அது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கும்போது நல்லா சுத்தமாக கைகளை கழுவிக்கிறது, நம்மளுடைய பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுனால மட்டும் இந்த கொரோனானே வராமல் தடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ 21 days குவாரண்டைன் டைமில் நம்மளை வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஃபீலிங்கோடு இருந்திருப்போம். இப்போ என்னென்னா வீட்டில் சும்மாவே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சாப்பிட்ற பழக்கம் இருக்கும், எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாமல் இருப்போம். வெளியில் போக முடியல, வாக்கிங் போக முடியல, ஜிம்முக்கு போக முடியல, பார்க்குக்கு போக முடியல. ஏன்னா இங்கே தான் எல்லாமே நம்மளோட உடற்பயிற்சி இருந்துகிட்ருக்கும். இங்கெல்லாம் போகாமல் வீட்டில் இருந்து செய்யக்கூடிய ஒரே பயிற்சி எதுவாக இருக்கும் அப்படின்னா யோகா பயிற்சி மட்டும்தான். இல்லைனா டான்ஸ் பண்ணுறது, இல்லை ஏரோபிக்ஸ், இல்லை ஜூம்பா, இந்த மாதிரியான சில பயிற்சிகள் மட்டும்தான் நம்ம வீட்டில் செய்ய முடியும். அதில் ரொம்ப எளிமையாக எல்லா வயதினரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது யோகா மட்டும்தான். ஏன்னா குழந்தைங்களும் பண்ணலாம், வயசானவங்களுமே பண்ணலாம். இந்த மாதிரியான யோகா பயிற்சிகள் நீங்கள் வீட்டில் இருக்க சேர்ந்து பண்ணலாம். உங்களுக்கு ஏற்கனவே கண்டிப்பாக யோகா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதையே நீங்கள் டெய்லி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சப்போஸ் தெரியல, இப்போ தான் நான் புதுசாக கற்றுக்கிறேன் அப்படின்னா நிறையா ஆன்லைன் கிளாஸஸ் வந்துருச்சு, நிறைய யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய லைவ் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்த எல்லாமே நீங்கள் யோகா பயிற்சிகளை கற்றுக்கலாம். ஒரு ஒரு வயதுக்கு தகுந்த மாதிரியான பயிற்சிகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு 10 வயசு குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரியான யோகா பயிற்சி இருக்குது. இல்லை இது ஒரு 60 வயசு பாட்டியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரியான யோகா பயிற்சிகள் இருக்குது. ஸோ ஒரு ஒருத்தரும் அந்த மாதிரியான யோகா வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ண முடியும். அதே மாதிரி கரெக்டாக அந்த 21 days ஆஃப் பீரியட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு மூளை வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு 21 நாள் டைம் எடுத்துக்கும். அந்த 21 நாள் டைமில் முதல் நாள்லேருந்து ஆரம்பித்து அந்த 21 நாள் முடியும் போது அது வந்து நம்மளுக்கு ஒரு பழக்கமாகவும் மாறி இருக்கும். அதனால் புதுசாக ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் கற்றுக்கணும், நிறையா வந்து புதுசாக பாட்டு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லை மியூசிக் ஏதாவது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம், இல்லை புதுசாக லாங்குவேஜ் கற்றுக்கணும் கூட நம்ம நினச்சிருப்போம், ஆனால் அதுக்கான நேரங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரத்தெல்லாம் இப்போ நம்ம மிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம அந்த 21 days ஆஃப் பீரியடில் வீட்டில் சேஃபாக இருந்துட்டு வெளியில் எங்கேயும் போகாமல் வீட்டில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்க முடியும். அதில் யோகாவும் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த மாதிரியான யோகா பயிற்சிகளை நீங்கள் கற்றுக்கலாம். அது மட்டும் 2-3 கேள்வி கேட்டேன், என்னென்னா அந்த டைமில் வெயிட் போட்டு அதிகமாக என்ன பண்ணுறது, வெயிட் குறைக்கிறதுக்கான ஏதாவது யோகாலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வெயிட் குறைக்கிறதுக்கான ஸ்பெசிஃபிக்கான யோகா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம தொடர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று மட்டும் செஞ்சால் நம்ம வெயிட் குறைஞ்சிருமா அப்படின்னா அப்படிலாம் முடியாது. ஸோ வெயிட் குறைக்கிறதுக்கு, வெயிட் ஏறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த டைமில் பார்க்க முடியும். ஏன்னா முழுமையாக நம்மளால் அதை ஃபுல் டைம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மாடிஃபிகேஷன் இந்த டைமில் நம்மளால் பண்ண முடியுமான்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த என்ன பண்ணால் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னா இந்த சும்மா போர் அடிக்குது நம்ம உட்காந்து சாப்பிடுவோம் இல்லையா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்து சாப்பிட்றது, 3 வேளை சாப்பிட்றது 6 வேளையாக இருக்கும், 6 வேளை 8 வேளை சாப்பிடுவோமா இருக்கும். சாப்பிட்றது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்றது மட்டும் கணக்கு இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்றோம் இல்லையா, லைக் ஒரு ஸ்நாக்ஸ் எடுக்கிறோம் இருக்கும், 11 o'clock ஒரு ஸ்நாக்ஸ், 12 o'clock ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறம் 1 o'clock லஞ்சு, இந்த மாதிரி எவ்ரி 1 hour சாப்பிட்டுட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம கொஞ்சம் குறைச்சி ஒரு மிதமான ஒரு அளவான உணவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு 21 நாளில் அளவுக்கு அதிகமாக நிறைய சாப்பிடாதீங்க. சில சத்தான உணவுகள் சாப்பிட்றது மூலியமாகவும் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனாலையும் நம்மளுக்கு கொரோனா வராமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணிக்கவும் முடியும். அந்த மாதிரியான விஷயத்த நான் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் டெய்லி அவைலபிலிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், அந்த கொய்யாப்பழம், அந்த ஆரஞ்சு இதெல்லாமே வந்து விட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும். தினம் ஒரு கீரைகள், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரைகள், நம்ம வீட்டு பக்கத்தில் என்னென்ன கீரைகள் கிடைக்குதோ அதெல்லாமே வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்க முடியும். அது இல்லாமல் தண்ணி நிறையா குடிக்கணும். வீட்டில் இருக்கிறதுனால தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க. ஒரு 2-3 liters அளவுக்கு நிறைய தண்ணி குடிங்க. வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய இந்த மோர் அதிகமாக உணவுலேருந்து எடுத்துக்கிறது, இது மாதிரி இந்த சம்மர் டைம் நல்லா மார்ச் மந்த் ஆரம்பிச்சிட்டதுனால இந்த வெயிலிருந்து நம்ம உடலை பாதுகாத்துறதுக்காக போதுமான அளவுக்கு தண்ணி நீர் சத்து உடம்புக்கு தேவை. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சாப்பாட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது டின்னர் வந்து பார்க்கும்போது நைட்டு சாப்பாடை வந்து கொஞ்சம் அளவு குறைச்சி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம டே ஃபுல்லாக வீட்டிலேயே இருக்கும், வீட்டிலேருந்து எந்த வேலையும் செய்யாமல் இரவுகளையும் நிறைய உணவுகள் எடுத்துக்கிறது இன்னும் வெயிட் கெயின் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த மாதிரியான வெயிட் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்காம இருக்கிற வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கும் இல்லை அதோட குறையிறதுக்கான வழியை மட்டும் பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக வெயிட் லாஸ்க்கான தனியாக யோகா எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூடியூப் சேனல்ஸில் நிறையா வீடியோஸ் வரும், அதை நீங்கள் பார்த்து பண்ணலாம்.
இதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு யோகா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க நம்பி அதை பண்ணுங்க. அதே மாதிரி ஒரே நாளா நிறைய நான் யோகா பண்றேன், நிறைய நான் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வீட்லயே இருந்து பண்ணேன்னு சொல்லி அங்கங்க கை காலெல்லாம் பிடிச்சிட்டு எங்கேயும் வெளியிலயும் போக முடியாம அப்படிலாம் இருந்துடாதீங்க. சப்போஸ் இப்போ கை கால் பிடிச்சிருச்சு, சதை பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஃபிசியோதெரபிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு கிடையாது. அதனால் வீட்டில் இருக்க அந்த சேஃப் பீரியடில் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் சீக்கிரமாக எந்திரிக்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, தன்னை தானே சுத்தப்படுத்திக்கிறதுக்கான வழிமுறைகளை இந்த கொரோனாவுக்கு இந்த 21 நாள் முழுசாக நம்ம பயன்படுத்திக்கலாம். நன்றி.